தலையில தூக்கிட்டு வாங்கடானா ஆப்பையும் குவாட்டரையும் குடிச்சிட்டு மப்பேறி போய் அலையறியடா அப்படியே தலையை எழனி சிவர் மாதிரி சீவு போடுவ நீ அத்தா ஜீவாம் சுத்தி ஏய் அவத்த பயல இன்னொரு வாட்டி இந்த மாதிரி சாக்கு போக்கு சொன்னேன வெயி உன் பொண்டாட்டி புடையில தென்னை மரத்துக்கு ஓரமாக்கி போடுவண்டி அந்த ஜீவாவை தூக்குறேண்டா என்னது ஏன் ஏரியாவிலேவா நீ போய் முதல்ல ரிப்போர்ட் எழுதி கொடுமா நான் அவனை பாத்துக்கிறேன் தேங்க் யூ சார் யோ ஏட்டு சார் பேப்பர் பேனா எடுத்து குடியா சார் எழுதிட்டியாமா பேர் பிறந்தாவா செகண்ட் இயர் மெடிக்கல் காலேஜா ஆமா என்னை ஜீவா இந்த நீ யார் மேல ரிப்போர்ட் கொடுத்திருக்க தெரியுமாமா ஜீவா மேல நீ ரிப்போர்ட் கொடுத்து அத நான் வாங்குனது அவனுக்கு தெரிஞ்சா சார் நீங்க அரெஸ்ட் பண்ணாத ரவுடியே இல்ல இந்த ஜீவாவை அரெஸ்ட் பண்ண நீ இப்படி பயப்படுறீங்க நான் மட்டும் இல்ல இந்த ஜீவாவுக்கு சிட்டில இருக்கிற போலீஸ் அரசியல்வாதி எல்லாம் பயந்து தான் ஆவணும் ஏன்னா அவன் பவர் அப்படி போமா போ டேய் அந்த ஜீவா என்னவே மிரட்டறான்டா அவன் தினமும் குளிக்கிற குளத்துல வச்சு அவனை கண்ட நண்டமா வெட்டி போட்டிருக்கடா இன்னைக்கு அவன் ஜலசமாதி தான் அடி வாங்கி செத்துக்கிட்டு போவாத நல்லதுதானே சொல்றேன் நரம்படி பத்தி தெரியுமா உனக்கு மெயின் பாயிண்ட்ல நரம்ப கட்டி மறுபக்கத்தை சென்னல்ல டைட்டா கட்டிட்டு சுண்டி சுண்டி அடிச்சா ஆள் சொல் பிடிச்சு போவான்
பாத்தியா நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், நக்கல் பண்ணி சிரிக்காம பாரு. சரி, உன் உடம்புல எவ்வளவு நரம்பு ஓடுதுன்னு தெரியுமா உனக்கு? ஏ, நீ பறக்க பறக்க முடிக்க பார்த்தா உனக்கு ஒண்ணும் தெரியாது போல. ஆனா நரம்படியில ஐயா நம்பர் ஒண்ணு. சார், அவன் ஆறு பேர் அடிச்சிருக்கான் சார். அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா? அவங்க செத்தே போனாலும் பரவாயில்ல, அவங்களுக்குள்ள அடிச்சுட்டு செத்து போயிட்டாங்கன்னா எஃப்ஐஆர் எழுதி கேஸ க்ளோஸ் பண்ணிரு. என்ன சார் நீங்க, அவனே ஒரு ரவுடி, அவனுக்கு போய். யார் யார் ரவுடி? அவரு யாரு தெரியும்ல? சார் என்ன மன்னிச்சிடுங்க, இப்பதான் உங்களை பத்தி தெரிஞ்சது. நீங்க யாருன்னு தெரியாம உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டு.